ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீ மனதார நேசிக்கும் உறவை பெயரை ஏழு முறை உன் ஆழ்மனதில் சொல். ஏழு மணி நேரத்தில் நீ நேசிக்கும் உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உனக்கு திடீர் திருப்பமாக ஏற்படுத்தி தருகிறேன். யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த அரிய சந்தர்ப்பத்தை நான் உனக்கு இன்று ஏற்படுத்தி தருகிறேன். உன்னுடைய மனதில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் நிறைவேற்றி தருகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் சங்கடங்களும் மன வருத்தங்களும் மனதை நிம்மதியிழக்க செய்யலாம். ஒருவர் பேசவில்லையே என்று நீ நினைக்க வேண்டாம். அவர் பேசுவார் என்ற மனநிறைவோடு நீ இரு. நிச்சயமாக எந்த உறவாக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன். வாழ்க்கையில் ஏற்படும் சில சில சங்கடங்களும் சோதனைகளும் வேதனைகளும் மனதை நிம்மதியிழக்க செய்யலாம். அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன்னுடைய ஆழ்மனம் எதை அதிகமாக யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ அதுவாகவே வாழ்க்கை ஆகிறது. நீ நேசிக்கும் உறவு யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் எதை பற்றி நினைத்து கொண்டிருந்தாலும் அவருடைய மனதை மாற்றி உன்னிடம் பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உன்னுடைய மனம் குளிரக்கூடிய அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கப் போகிறேன். உறுதியாக சொல்கிறேன், என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. என்னுடைய நாமத்தை சொல். உனக்கு வேண்டியது உறுதியாக உன்னிடம் வந்து சேரும். என்னுடைய துவாரமாயை அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் வைக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை உடனுக்குடன் நிறைவேற்றி தர வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பு. சில நேரங்களில் கர்மா என்பது அதை தடுத்து நிறுத்தலாம். அப்படி எந்த கர்மாவாக இருந்தாலும் அதை தகர்த்திருந்து உனக்கு வேண்டியதை உன் மனம் விரும்பும் உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது படும் சங்கடங்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார் நினைத்து கொண்டே இரு. இந்த பிரபஞ்ச சக்தியால் உள்வாங்கப்பட்டு அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.